உலக அளவில் திரைப்பட துறையில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் தென்மண்டல பிரிவால் சென்னையில் நடத்தப்பட்ட தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர் ஆண்டுதோறும் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அவ்வாறு தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் உலகம் முழுவதும் திரையிடப்படுவதாகவும் தெரிவித்தார். இதற்கு உதாரணமாக சமீபத்தில் வெளியான ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தை குறிப்பிடலாம் என்று கூறிய அமைச்சர் ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர்களும் படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொள்ள இந்தியாவுக்கு வருகின்றனர் என்றும் கூறினார். நாட்டின் 75வது விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக திரைப்படத்துறையில் சிறந்து விளங்கும் 75 புதிய திறமையாளர்களுக்கு மத்திய அரசு விருது வழங்கியுள்ளது என்றும் திரைப்படத்துறை பணிகளை எளிமையாக்கும் வகையில் அனைத்து அனுமதிகளையும் வழங்க ஒற்றை சாளர முறை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய தயாரிப்பாளர்களுடன் இணைந்து திரைப்படங்களை தயாரிப்பதற்காக 15 உலக நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். And now recent Tripular is getting the worldwide promotional wise, it's very good promotion, very very close up to our Southern India movie is getting known in this sector. Friends, Indian film industry produces highest number of films in the world every year. It gives bread and butter to millions of people. Contribution of Indian film industry in our nation building is immense. இந்த விழாவில் இசைத்துறையில் சாதனை படைத்து வரும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு அமைச்சர் எல் முருகன் விருது வழங்கினார்.